பிக் பாஸ்ல இன்னைக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்லயே வந்து அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேருமே வந்து சேவ் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேவ் ஆன உடனே மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சியுமே வந்து மாறிடுது. ரெண்டாவது தடவையா கேப்டனான தினேஷ பத்தி எல்லாருக்கிட்டயுமே வந்து கேட்டிருக்காரு, இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. மணி, ரவீனா, அர்ச்சனா இவங்களை தவிர எல்லாருமே இந்த வாரம் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் கேப்டனான நிக்சனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ரூல் பிரேக்கிங் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, அதுக்காக வார்னிங்மே வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காரு. மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே மைக்கை மறைச்சிட்டு நிறைய பேசுறது, மைக்கு கீழே போட்டுட்டு பேசுறது, கழட்டி வச்சு டிரெஸ்ஸிங் ரூம்குள்ள போய் பேசிட்டு வருது, இது மாதிரி நிறைய ரூல் பிரேக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வார்னிங் கொடுத்திருக்காரு. பூர்ணிமா கிட்டயுமே வந்து பேசியிருக்காரு, என்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. பூர்ணிமா போன வாரம் ஃபுல்லாவே வந்து அர்ச்சனா விசித்ரா இவங்களெல்லாம் பேச விடுறாரு, கமல் சார் நான் பேசினா மட்டும் கீழே உட்கார சொல்றாரு, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா வந்து போன வாரம் ஃபுல்லாவே கமல் சாரை ரொம்பவே டவுன் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுக்குமே இன்னைக்கான எபிசோட் ஒரு முடிவு வந்து வரப்போகுது. மாயா, பூர்ணிமா, அக்ஷயா இவங்க மூணு பேர்ல இருந்து ரெண்டு பேர் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போக போறாங்க. யாரு போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.